ஃபேன்ஸ் அதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப், அப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்போர்டை கட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்போர்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பிவி ஒரு பேட்ரி, அப்புறம் ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்ச், அப்புறம் சார்ஜிங் இண்டிகேஷன் காட்டுறதுக்கு ஒரு எல்இடி லைட், அப்புறம் ஒரு சார்ஜிங் போர்ட். இது இது மட்டும் தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு எல்இடி லைட் செய்யலாம். இப்போது நம்ம வந்து பேட்ரியோட ப்ளஸ்ஸை லைட்டோட ப்ளஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மைனஸை மைனஸில் ஃபிக்ஸ் மைனஸை சுவிட்சோட ஒரு ஒயர்லேயும் இன்னொரு பேட்ரியோட லைட்டோட ஒரு மைனஸை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லைட்டோட ஒரு ஒயரை இந்த ப்ளஸ்ஸை கழட்டி விட்டு ப்ளஸ்ஸில் ஒரு ஒயரை இந்த இண்டிகேஷன் காட்டுறதுல அதில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது இன்னொரு இண்டிகேஷனை இன்னும் அந்த அதே ஒயரில் கட் பண்ணி விட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜாக் இருக்குதுங்களா, ஜாக்கை ஒரு ப்ளஸ் மைனஸ் பேட்டரி ஒரு ப்ளஸ் மைனஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபெவி குவிக் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வெளி லைட் ஆன் பண்ணுற பாருங்கள், செம பவர், வேறு லெவல் பவராக இருக்குது பாருங்கள். நீங்களே பார்க்கலாம் செம பவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு சார்ஜ் பண்ணி காட்டுறேன் எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சார்ஜரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணி காட்டுற பாருங்கள். ஆன் பண்ணால் லைட் இண்டிகேஷன் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த பேட்ரி இன்சைடில் இருக்கிற பேட்டரி இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.